கலைப்புலி எஸ் தானு வழங்கும் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் செப்டம்பர் வெளியீடு. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே. வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு கூப்பிடலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி என்னோடய மனைவி ஆசைப்படி அவங்களுக்கு கல்யாண பரிசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வைக்கலான்னு நினைக்கிறேன். அதனோட இன்னாகுரேஷன் இந்த மந்த் எண்டு வைக்கலான்னு இருக்கேன். அதனால் என்னுடைய நண்பர்களும் உறவுகளும் மீடியா நண்பர்களும் என்னோடய அழைப்பை ஏற்று அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களோடய பிஸ்னஸை சிறப்பாக உங்கள் ஆசீர்வாதத்தோடு ஆரம்பித்து கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அதுபோக என்னோடய மனைவிக்காக என்னோடய சொந்த ஊரில் நான் ஒரு 50 லட்சரூபா பட்ஜெட்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அது எப்படியும் இன்னும் ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சிடும். அந்த வீடு திறப்பு விழாலையும் இன்னும் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் அழைச்சி அவங்க முன்னிலையில் அவங்க ஆசீர்வாதத்தோடு அந்த வீடு பால்காட்சி விழாவும் இன்னும் 2 மாதத்தில் பண்ணி வந்தேன். இதன் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் இந்த வாரத்திலே வைக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் ஷூட்டிங் கண்டினியூஸாக இருக்கிறதுனால ஸோ இந்த மந்த் எண்டு பிளான் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் இன்னாகுரேஷன் நான் உங்களுக்கு முறைப்படி நான் எல்லாத்துக்குமே அதுக்கு அழைப்பு நான் அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் அதை நேரில் வந்து கொடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு எங்கள் பிஸ்னஸ் இன்னாகுரேஷன் வந்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக உங்கள் வாழ்க்கையை துவக்கி வைக்க நீங்கள் வரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. இவங்க என்னுடைய மனைவி பிரியாண சார். நாங்கள் 2 பேரும் காதலித்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். முறைப்படி 20 பெரியவங்க சம்மதத்தோட மேரேஜ் இன்விடேஷன் அடித்து உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ நேற்றுலேருந்து பத்திரிக்கை இல்லை, எங்கள் மேரேஜ் சம்மந்தமாக கொஞ்சம் தவறான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கூடிய விரைவில் எங்கள் 2 வீட்டில் உள்ள பெரியவங்க சமூகத்தோட மேரேஜ் இன்விடேஷன் அடித்து உங்கள் எல்லாத்துக்கும் ரிசப்ஷன் கூப்பிட்றேன். நடிகர் ராஜ்கிரனின் மகளை சன் டிவி நாதஸ்வரம் சீரியலில் சம்பந்தம் கேரக்டரில் நடித்து வந்த முனிஷ் ராஜா திருமணம் செய்துள்ளார் என்ற செய்திகள் தற்பொழுது பரவி வருது. முனிஷ்ராஜா ஃபேஸ்புக் மூலமாக ராஜ்கிரனின் மகள் ஜீனத் பிரியாவை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. முதல் முறை ஜீனத் பிரியாவை பார்த்ததும் முனிஷ்ராஜாவுக்கு பிடித்து போய்விட்டதாம். இவர்கள் இருவரும் காதலித்து தற்பொழுது திருமணம் செய்து கொண்டனர் என்று புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் பரவி வருது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இரு வீட்டிலும் சில காரணங்கள் இவர்கள் காதலை ஏற்கவில்லையா, ஆனால் தொடர்ந்து இரு வீட்டு தரப்பிலும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி முனிஷ்ராஜாவின் வீட்டில் இவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்னு கூறப்படுது. ராஜ்கிரண் வீட்டில் மகளுடைய காதல் திருமணத்துக்கு ராஜ்கிரண் சம்மதம் தெரிவித்து விட்டதாக சொல்லப்படுது. ஆனால் ராஜ்கிரண் மனைவியும் இன்னும் சமாதானமாகவில்லை என்று முனிஷ்ராஜாவின் நண்பர்கள் கூறி வந்தாங்க. இவர்கள் இருவரும் திருமணத்தை பதிவு செய்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. கோவில் ஒன்றில் வைத்து முனிஷ்ராஜா மற்றும் ஜீனத் இருவரும் எடுத்த புகைப்படங்கள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் பரவி வருது. இதனை பார்த்த முனிஷ்ராஜாவின் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை கூறி வர்றாங்க. இது குறித்து நடிகர் ராஜ்கிரண் ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவில், என் மகளை ஒரு சீரியல் நடிகர் கல்யாணம் பண்ணியிருப்பதாக ஒரு தவறான தகவல் என் பார்வைக்கு வந்தது. என் மீது அபிமானம் கொண்டுள்ள அனைவருக்கும் உண்மையை விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு திப்பு சுல்தான் நைனார் முகமது என்ற ஒரே ஒரு மகனை தவிர வேறு பிள்ளைகள் கிடையாது. இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு வளர்ப்பு மகள் இருந்தார். அவர் பெயர் பிரியா. அவர் மனம் சந்தோஷப்படுவதற்காக அவரை வளர்ப்பு மகள் என்று நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் சொந்த மகள் என்றே சொல்லி வந்தேன். முகநூல் மூலம் அவருக்கு நட்பு ஏற்படுத்தி கொண்ட சீரியல் நடிகர் என்னென்ன முறையிலோ அந்த பெண்ணை தன்வசப்படுத்தி கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த விஷயம் என் காதுக்கு வந்ததும் அந்த நடிகரை பற்றி நான் விசாரிக்க ஆரம்பித்ததில் அவர் மகா மட்டமான புத்தியும் பணத்துக்காக எதையும் செய்யும் ஈனத்தனமும் கொண்டவர் என்பது எனக்கு தெரிய வந்தது. அவரது நோக்கம் பெண்ணை வைத்து வாழ்வதல்ல, எனக்கு இருக்கும் நல்ல பெயரை பயன்படுத்தி சினிமா துறையில வாய்ப்புகளை பெறுவதும் என்னிடம் இருந்து பணம் பறிப்பது மட்டுமே அவரது குறிக்கோள். இதையெல்லாம் பலவிதமாக விசாரித்து தெரிந்து கொண்ட நான் என் வளர்ப்பு மகளிடம் சொன்னேன். ஆனா அவர் காதல நான் சொன்ன எதையுமே ஏத்துக்கல. அவரைத்தான் கட்டிக்கொள்வேன் என்றும் உங்கள் பெண் என்று நானும் அவரோ வெளியில சொல்லிக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருந்தார். அப்பாவின் மனதை வேதனைப்படுத்தி இந்த கல்யாணம் வேண்டாம் என்று என் மனைவி அந்த பெண்ணிடம் அழுது மன்றாடி எப்படியெல்லாமோ மடிப்பிச்சை கேட்டு ஒரு வழியாக, சரி இவர் வேண்டாம், உங்களுக்கு விருப்பப்படி நல்ல மாப்பிளை பாருங்கள் என்று சொல்ல நாங்களும் மாப்பிளை பார்த்து கொண்டிருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் என் மனைவியின் தோழியான லட்சுமி பார்வதியை பார்த்து விட்டு வருவதாக எங்களிடம் சொல்லிவிட்டு இந்த பெண் ஆந்திரா போய் 4
மாதம் ஆயிருச்சு, இன்னும் எங்கள் வீடு திரும்பல. இந்த நிலையில தான் இப்படி ஒரு செய்தி வளம் வந்து கொண்டிருக்கு. தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக என் மனைவிதான் இதற்கெல்லாம் காரணம் என்பது போல பொய் பொய்யாக பேசிக் கொண்டு திரிகிறாள் இந்த பெண். இந்த விஷயத்துல நான் கோபப்பட்ட போது கூட என்னை சமாதானப்படுத்தி அந்த பெண்ணுக்காக பரிந்து பேசி இன்று வரை அந்த பெண்ணுக்காக உறுதுணையாக நிற்பது என் மனைவி மட்டும்தான். என் வளர்ப்பு பெண் ஒரு தரமான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருந்தால் ஜாதி பேதம் பார்க்காத நான் சந்தோஷமாக கட்டி கொடுத்திருப்பேன். ஆனா தரங்கெட்ட பணத்துக்காக எதையும் செய்ய துணியும் ஒருவனை தேர்ந்தெடுத்தது தன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டாலே என்பது மட்டுமே என்னுடைய வருத்தம். இதன் மூலம் நான் எல்லாரிடமும் சொல்லிக் கொள்வது என்னன்னா, என் பெயரை பயன்படுத்தி இவர்கள் உங்களை எந்த வகையிலாவது அணுகினால் அதனால் ஏற்படும் எந்த பிரச்சனைக்கும் நான் பொறுப்பல்ல என்பதுதான் அப்படின்னு கூறியிருக்காரு. இனிமேல் இவர்களில் இருவரில் யாராவது என் பெயரை எதற்காவது பயன்படுத்தினால் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் எந்த காலத்திலும் எனக்கு மருமகனாக அவர் ஆக முடியாது, இன்றிலிருந்து இவர்கள் இருவருக்கும் என் குடும்பத்தினருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. கலைப்புலியஸ் தானு வழங்கும் செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் நானே வருவேன் செப்டம்பர் வெளியீடு. Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom today. Thank you.